நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா சிலிகான் ஸ்பாட்சுலா. இந்த சிலிகான் ஸ்பாட்சுலா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பேக்கர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் கண்டிப்பா அது மட்டும் கிடையாது. இது நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். அது என்னன்றது ஒண்ணுனா பாப்போம். கிரைண்டர்லயோ இல்ல மிக்ஸிலயோ வெட் பேட்டர் அதாவது தோசை மாவோ இல்ல இட்லி மாவோ இல்ல வடை மாவோ போடும்போது இத வச்சி நான் ஸ்க்ரேப் பண்ணனா ரொம்ப கையை போட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். அண்ட் மிக்ஸிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கும், அது எப்படியாச்சும் நம்ம கையை ஹர்ட் பண்ணிவிடும். அதனால் இந்த ஸ்பாட்சுலாவை வச்சு நான் எடுத்து பார்த்தேன். சிலிகான் ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம கையில் போட்டு வழிக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு இந்த சிலிகான் ஸ்பாட்சுலாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கையால் நம்ம எப்படி வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சிலிகான் ஸ்பாட்சுலாவில் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்பாட்சுலாவை நம்ம நான்ஸ்டிக் குக்வேருக்கு யூஸ் பண்ணலாம். உட்டன் ஸ்பாட்சுலாவை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஆயில் இல்லாட்டி நம்ம ஃபுட்டோட ஃப்ளேவர் இறங்கிடும். நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அதோட க்ரீசினஸ்ஸும் அதோட ஸ்மெல்லும் கலரும் அதிலேருந்து போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஸ்டெயின்ஸும் இறங்காது. நான்ஸ்டிக் குக்கருக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் குக் பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஸ்மெல் அதாவது ரெசிபியோடைய ஸ்மெல்லோ இல்லை கலரோ எதுவுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்சஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இது வாங்கினது ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நிறையவே கிடைக்குது. பட் நான் வந்து டைரெக்டாக கடையில் போய் பார்த்து வாங்கினேன். பிகாஸ் ஆன்லைனில் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ப்ராடக்ட் கிடைக்கல. ஹேண்ட் ஹேண்டில் வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினேன். இதோடைய லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு இங்கேயும் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் ஆர் வந்து மெட்டல் ஹேண்டில் வரும் இல்லாட்டி இந்த சிலிகானே வந்து ஃபுல்லாக வரும். இது வந்து நான் 249 வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சைஸஸ் கிடைக்குது. சின்ன சைஸ் அதாவது மிக்ஸி ஜார்ஸ்க்கும் கிடைக்குது, பெரிய சைஸ் இது வந்து கேக் மிக்சிங் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு சைஸ் இல்லாட்டி மூணு சைஸையும் இது வருது. நமக்கு ஏற்ற சைஸை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம், இதை எப்படி க்ளீன் பண்ணணும்? இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் ஸ்கூரரோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷஸோ வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணும்போது. ஸோ ஒரு ஏதாவது ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு இதை வந்து கையிலேயே நம்ம வந்து சும்மா லைட்டாக இப்படி கையிலேயே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாலே இது க்ளீன் ஆகிடும். முக்கியமான விஷயம், இது டெஃபினெட்லி ஹீட் ரெசிஸ்டண்ட். ஸோ இது வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹாட் ஆயிலில் மட்டும் டிப் பண்ணிடக்கூடாது, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி இது எங்கேயுமே மெல்ட் ஆகாது. ஸோ டைரெக்டாக வந்து கடாயிலேயே வச்சு விட்டுறாதீங்க, நம்ம நார்மல் மெட்டல் கரண்டி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரப்பர் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஃபுட் கிரேட் சேஃப் டெஃபினெட்லி எஸ். இது நம்ம ஃபுட்டில் மெல்ட் ஆகாது. அது ஒன் சைடு வந்து நல்லா கர்வ் ஆகும், இன்னொரு சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம கையில் போட்டு எடுக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய விஷயத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது.